தமிழகத்தில் புலிகளின் வாழ்விடம் குறைந்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளிவரும் நிலையில் நாடு முழுவதும் புலிகள் எண்ணிக்கை சற்று அதிகரித்து வருகிறது என்ற நற்செய்தியும் நம் செவிகளுக்கு வந்து சேர்கிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். காடுகளின் தளபதியாகவும் நம் நாட்டின் தேசிய விலங்காகவும் திகழும் புலிகளுக்கான சர்வதேச தினம் இன்று. புலி என்று சொன்னதும் வீரம், விவேகம் போன்ற அதன் பண்புகள் ஒரு வினாடி நம்முள் வந்து செல்வதை நாம் அறிவோம். ஆம், அப்படிப்பட்ட புலிகள்தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அழியும் நிலைக்கு சென்றது. இதனைத் தொடர்ந்து இயற்கை ஆர்வலர்களின் பல்வேறு கட்ட போராட்டங்களைத் தொடர்ந்து 2010 நாடு முழுவதும் 50 புலிகள் காப்பகம் அமைக்கப்பட்டன. அதன் மூலம் தற்போது புலிகளின் எண்ணிக்கையும் நாடு முழுவதும் சற்று உயர்ந்துள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீலகிரி என்பது உலக புலிகள் வாழ்விடங்களில் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், நீலகிரி என்பது இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட முதல் உயிர்கோள காப்பகமான நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் ஒரு மையப்பகுதி. இன்றைக்கு இதே நிலை, இதே அளவில் புலிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற போது உலகின் மிக முக்கியமான புலிகள் காப்பகமாக இந்த நீலகிரி திகழும். அதுவும் குறிப்பாக இந்த முதுமலை, மோயார், சிறியூர் போன்ற பகுதிகள் எல்லாம் உலகமெங்கும் இது புலிகள் பெயர் உச்சரிக்கப்படுகிற போது இந்த பகுதிகளுடைய பெயர்களும் உச்சரிக்கப்படும். அதற்கு மக்கள், வனத்துறை ஆகியோருடைய கூட்டு முயற்சி மிக அவசியமாகும். அப்படி என்னதான் ஆகும், புலிகள் அழிந்ததால் ஏன் இன்னொரு விலங்கை கொன்று உண்ணும் புலியை நாம் காக்க வேண்டும் என கேள்விகள் எழலாம். அதற்கான பதில் உணவு சங்கிலி என்ற ஒற்றை வார்த்தையில் அடங்கும். அதிலும் புலிகள் தான் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என விலங்கியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாகவே வனத்தின் செல்வம் புலிகள் என்றும் அவர்கள் புகழ்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் புலிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பது வந்து பெருமை பட வேண்டிய ஒரு விஷயம்தான். நீலகிரி மாவட்டம் வளமையான நீலகிரி உயிர்ச்சூழலினுடைய உயிர்த்தன்மைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய புலிகள் தான் காரணமாக இருக்கிறது. அவற்றை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தற்போது நாடு முழுவதும் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள புலிகள் காப்பகங்களில் புலிகள் வாழ்விடம் குறைந்து வருகிறது என்ற அதிர்ச்சி அளிக்கும் ஆய்வு முடிவுகள் கிடைக்கின்றன. குறிப்பாக சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், முதுமலை புலிகள் காப்பகங்களில் பார்த்தீனியம் மற்றும் உண்ணிச்செடிகள் அதிகம் வளர்வதால் புலிகள் வேட்டையாட முடியாத சூழல் ஏற்படுகிறது. இதனால் புலிகளுக்கு தேவையான உணவுகள் கிடைக்காமல் ஊருக்குள் வரும் சூழலும் ஏற்படுகிறது என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். உணவின்றி ஊருக்குள் வரும் புலிகள் கால்நடைகளை அடித்து கொன்று சாப்பிடும் நிகழ்வுகளும் தற்சமயம் அதிகரித்து வருகிறது. இதனால் ஒரு சில கிராமவாசிகள் புலிகளை அடித்துக் கொள்ளும் நிகழ்வும் அவ்வப்போது அரங்கேறுவது வேதனை அளிக்கிறது. புலிகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புலிகளின் பாதுகாப்பு குறித்தும் மக்களுக்கு வனத்துறை அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் வனவிலங்கியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாம் வாழ சிறு பாக்டீரியாக்கள் முதல் புலிகள் வரை அனைத்து உயிரினங்களுடனும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதே இயற்கை வகுத்த வழி. அவ்வழியே புலிகளையும் அதன் வாழ்விடமான காடுகளையும் காப்போம். வரும் சந்ததிகளுக்கு இயற்கையை தாரை வார்ப்போம். கலைஞர் செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து ஆண்டனி.